ஜெர்மனியில் அடையாள அட்டை கடவுச்சீட்டு பெற காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். தனிநபர்கள் தங்களது அடையாள அட்டைகள், கடவுச்சீட்டு மற்றும் குடியிருப்பு அனுமதிகளை பெறுவதை ஜெர்மன் எளிதாக்குகிறது. விண்ணப்ப செயல்முறையை எளிதாக்கும் நோக்கில் அக்டோபர் 11 அன்று மத்திய அரசு இயற்றிய புதிய ஒழுங்குமுறையை தொடர்ந்து புதிய மாற்றங்கள் நவம்பர் 2023 நடைமுறைக்கு வரும். புதிய நடைமுறைகள் அறிமுகம் படிப்படியாக நிகழும். 2023 நவம்பர் மாதம் தொடங்கி 2025 மே மாதம் வரை தொடரும் என கூறப்படுகிறது. ஜெர்மனியின் மத்திய உள்துறை அமைச்சரான நேரத்தை சேமிப்பதன் மூலம், ஆவணங்களை குறைப்பதன் மூலமும், நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதன் மூலமும், மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான நாட்டின் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளை வலியுறுத்தினார். இப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகள் மூலம் குடிமக்கள் மற்றும் குடிமக்கள் தங்களது அடையாள ஆவணங்களுக்கு விண்ணப்பித்து சேகரிக்கும் வசதியை நாங்கள் எளிதாக்குகிறோம். அதே நேரத்தில் அதிகாரிகள் இந்த செயல்முறைகளை விரைவாகவும் எனவே திறமையாகவும் செயல்படுத்த முடியும். நவம்பர் 1 தனிநபர்கள் தங்களது ஆன்லைன் ஐடி பின் கடிதத்தை உரை வடிவத்தில் உறுதி செய்யலாம். இதன் விளைவாக அடையாள அட்டைகள், கடவுச்சீட்டுகள் மற்றும் மின்னணு வசிப்பிட அனுமதிகளை ஆவணம் வழங்கும் இயந்திரங்களில் இருந்து சேகரிக்க முடியும். இந்த இயந்திரங்கள் இருப்பு இடத்தில் அணுகக்கூடியதாக இருந்தால் இந்த மாற்றம் ஆவணங்களை சேகரிப்பதற்கு நேரில் சென்று வர வேண்டிய அவசியத்தை நீக்குகிறது. குடிமக்கள் தங்கள் இருப்பிடத்தை பொருட்படுத்தாமல் அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து தங்களது ஆன்லைன் அடையாள அட்டையின் பின் ஐ பெற்று பயன்படுத்தி 200 மேற்பட்ட ஆன்லைன் சேவைகளை பாதுகாப்பாக அணுக அனுமதிக்கிறது. இறுதியில் 2025 வசந்த காலத்தில் மேலும் மாற்றங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. குடிமக்கள் தங்கள் பின் கடிதத்தை விண்ணப்பத்தின் போது நேரடியாக அரசாங்க அலுவலகத்தில் பெறுவார்கள் மற்றும் இனி அஞ்சல் மூலம் பெறுவார்கள். கூடுதலாக ஒரு கட்டணத்திற்கு அவர்கள் கோரிய அடையாள ஆவணங்களை உற்பத்தியாளரிடமிருந்து நேரடியாக அவர்களின் பதிவு செய்யப்பட்ட முகவரிக்கு அனுப்புவதை தேர்வு செய்யலாம். புதிய ஐடி ஆவணங்களை எடுப்பதற்கான தேவையை நீக்குகிறது. மே 2025 புதிய அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் டிஜிட்டல் முறையில் எடுக்கப்பட்ட பயோமெட்ரிக் புகைப்படங்கள் பிரத்யேகமாக இடம்பெறும். பாதுகாப்பு மற்றும் அடையாள செயல்முறைகளை மேம்படுத்தும் நோக்கத்தில் குறிப்பாக எல்லை கட்டுப்பாட்டு சோதனைகளின் போது இந்த புகைப்படங்கள் அரசாங்க அதிகாரிகள் அல்லது புகைப்பட கலைஞர்களால் எடுக்கப்படும். விண்ணப்பதாரர்களின் அடையாளத்தை சரிபார்ப்பதிலும் அவர்களின் பயோமெட்ரிக் தரவை பதிவு செய்வதிலும் இந்த தேவைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதிலும் உள்ளூர் அதிகாரிகள் முக்கிய பங்காற்றுகின்றனர். இந்த புதுப்பிக்கப்பட்ட நடைமுறை அடையாள ஆவணங்களை பெறுவதற்கான வசதியை மேம்படுத்துவது மட்டுமல்ல, குடிமக்கள் தங்களது அடையாள ஆவணங்களை தவறாக பயன்படுத்துவதற்கு எதிராக கூடுதல் பாதுகாப்பையும் வழங்குகிறது. இந்த ஆவணங்களின் தொடர்ச்சியான டிஜிட்டல் செயலாக்கம் அங்கீகரிக்கப்படாத மாற்றங்களுக்கு எதிராக அவற்றை பாதுகாக்கிறது.